இந்த ரீசனிங் ஆர்டி இங்கிலீஷ் மூணு செக்ஷனுக்குமே இது ப்ரிலிம்ஸ்க்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுமோ அதை விட டஃபர் குவஸ்டின்ஸை மெயின்ஸுக்கு எடுத்து போட்டு பார்த்தாலே போதும். நான் பர்சனலாக சொல்றது என்னன்னா, இங்கிலீஷ் எனக்கு வரலன்னு சொல்லவே நியூஸ் பேப்பர் படிங்க, அது ஒர்க் ஆகும். ஏன்னா நியூஸ் பேப்பர் படித்தா அதில் இங்கிலீஷும் கவர் ஆகிடும், கரண்ட் அஃபேர்ஸோட வேலையும் ரொம்பவே மிச்சமாயிடும். என் பேர் வந்து சூரிய பிரசாத், நான் கோயம்புத்தூர்ல இருந்த சார். என்னோட இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஜிஏ வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக நடந்தது. அதில் நான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து 2019 டிசம்பர்ல, 2020 பாஸ் அவுட். என்னோட ஃபைனல் செமஸ்டர் காலேஜ் அப்போ நான் வந்துட்டு பேங்கிங் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் எம்பி முடிச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே பேங்கிங் தான் சார் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். பட் வீட்டில் வந்துட்டு போஸ்ட் பண்ணி தான் பண்ண வச்சாங்க, இன்ஜினியரிங் வந்து நீ படிச்சு தான் ஆகணும், அங்கே ஒரு ஜாப் ஒன்று வாங்கி காமிச்சிட்டு தென் வந்துட்டு பேங்கிங்கிலோ வந்தீங்கன்னா பேங்கிங்குள்ளே போய் நீ என்ன வேணாலும் பண்ணேன், ப்ரூஃப் எனக்கு முன்னாடியே முடிவுங்கிறத ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் எம்பி பண்ணி அங்கே ஒரு ஜாப் வாங்கி காமிச்சிட்டு தென் பேரலாக அது பிளேஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே நான் வந்து ரேஸ்ல ஜாயின் பண்ணேன் சார். டிசம்பர் 2019 ஒர்க் கல்ச்சர் பிடிச்சிருந்துச்சு சார். எப்பெல்லாம் பேங்க்குக்கு போகிறோமோ அங்கே ஒர்க் பண்ணுறப்ப ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த பேங்கிங் கல்ச்சர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் இங்கே வந்து பேசிக்ஸ் கிளாஸ் பேசிக்ஸ் வந்து கற்றுக்கணும் சார். ஒரு மார்ச் வரைக்கும் இருக்கும், மார்ச் 2020 வரைக்கும். பட் அதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டுட்டனால ரிமைனிங் வந்துட்டு வீட்லேயே இருந்து இங்கே மெட்டீரியல் வச்சு ப்ளஸ் இன்டர்நெட்டில் கிடைக்கிற மற்ற சோர்சஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்க்ஸ் எடுத்தவுடனே ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு சம்ஸ் போடும்போது எனக்கு பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி காட்டுறது சார். ஸோ நான் என்ன பண்ணா எடுத்துக்கணும்னு மார்க் எக்ஸாம் போட்டுட்டு பார்த்தா ஒரு 20 மார்க் தான், 15 to 20 or 25 அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் ரிவ்யூ எடுத்து பார்ப்பேன், ஏன்னா லேப்லேயே நான் போட்டு பார்ப்பேன். போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்து எந்தெந்த டாபிக்ல வீக்காக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அது ஒன்று பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடும்போது மார்க்ல கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. இப்போ அந்த ஏரியா என்னால் எந்த விஷயமுமே அட்டன் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா, ஸோ அது சம்மந்தமான இது மட்டும் வீடியோஸ் எடுத்து பார்த்து எப்படி இதை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, பேசிக்ஸ் என்ன இதுக்கு அப்படிங்கிறது எடுத்து போட்டு தென் அந்த சம்மை வந்து மார்க் போடும்போது அந்த சம்மை டைரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் ஆன்சர் வந்துச்சு, மார்க்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. மார்க் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகவே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இது எக்ஸாம் போகும்போது நம்மளால் கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. மார்க்கெட்டில் இதில் சரி எது எது எடுத்தாலுமே ஃபுல் அவுட்டாக ஃபுல்லு எவ்வளோ முடியுதோ அட்டன் பண்ணி பார்க்கணும், அதில் எல்லாமே அக்யூரஸியாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் மார்க்கு, ஐ மீன் அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ தட் தப்பு வராமல் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டார்கெட்டாக வச்சு போகும்போது ஈஸியாக வந்துருச்சு சார். ரீசனிங் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரீசனிங் 35 out of 35 ஆக முடிஞ்சு, இங்கிலீஷ் அக்யூரசி தான் மெயின்டைன் பண்ணி 38 out of 30 இங்கிலீஷ் எப்படியுமே எழுதலை. மார்க்கணும்னு நினச்சா எழுதி போட்டுடலாம், பட் அக்யூரஸியாக இருக்குமான்னு கேட்டால் அது இருக்காது. ஸோ இங்கிலீஷ் அப்டேட் பண்ணேன். ஆப்டி வந்துட்டு எவ்வளோ வருதோ அந்த அப்ளிகேஷன் தவிர மிச்சம் எல்லாத்தையுமே போட்டுருவேன் சார். பட் அப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, அது டஃப்னஸை பொறுத்து எவ்வளோ தான் இருக்கு. 20 அட்டன் பண்ணிடலாம், மிச்சம் இருக்குது 10 to 15 அப்ளிகேஷன் சம்ஸு எப்படிங்கிறது அது எக்ஸாமை பொறுத்து மாறும். என்னோட ஸ்ட்ராங் ஜோன் ரீசனிங் தான் சார். ரீசனிங் எல்லாருக்குமே சொல்லலாம், எனக்குமே ஸ்ட்ராங் ஜோன் வந்து ரீசனிங் இருந்துச்சு. ஆர்டிஸ் எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக வரும் அப்படிங்கிறதுனால ஈஸியாகவே இருந்து ஆர்டி கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு. ரொம்ப ஒன்றும் அதுக்காக ஸ்ட்ரீம் பண்ணிக்கல. இது இங்கிலீஷ் தான் டஃப்னஸ்ட்டு படம், இங்கிலீஷ் மீடியமில் படித்தாலும் ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த மார்க்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. ஸோ அதனால இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் அந்த மார்க்ல இருக்க க்வெஸ்சன்ஸ் வந்து டஃப்பாக இருந்துச்சு. போக போக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க இங்கிலீஷ் எடுத்து பார்க்கும்போது அது ஈஸியாக தான் இருந்துச்சு, மார்க்ல கொடுக்கறதால ஈஸியாக இருந்தனால. ஸோ அது எனக்கு ஆல்ரெடி இருந்தனால எனக்கு பிரச்சனை, இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சதுனால அது பிரச்சனை என்ன வந்துச்சு. ப்ரிலிம்ஸ்னால் நினைக்கிறேன் இது ப்ரிலிம்ஸ் பக்கமாக வந்துருச்சு அப்படின்னா நான் ப்ரிலிம்ஸு கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் சார். 2 மார்க் டெய்லி எடுத்துட்டு அதை அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். பட் மெயின்ஸ்னால் ப்ரிலிம்ஸ் போக வச்ச டைம் எல்லாமே மெயின்ஸுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரிஞ்சது ஒரு பாயிண்ட் மேலே ப்ரிலிம்ஸ் ஈஸியாகவே கிளியர் பண்ணிட முடியும்னால. பட் மெயின்ஸுக்கு தான் ப்ரிப்பரேஷன் முக்கியமாக இருக்குங்கிறதுனால அதை ப்ரிலிம்ஸ் பக்கம் வர டைமை தவிர மிச்சம் எல்லா டைமும் மெயின்ஸுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஒன்னா மார்க் எடுத்து போடுவேன், போட்டுட்டு அனலைஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா சோர்ஸ் ஏதோ ஒரு ஆன்லைன்லேயே கிடைக்கிற சோர்ஸ் எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். அப்படி அப்புறம் சம்டைம் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் பக்கம் வரப்ப நான் இது மார்க் எடுக்கும், மார்க் வந்து எப்படி எடுப்பேன்னா மெமரி பேஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்போ வந்து எடுத்து போடுவேன். ஸோ அந்த டச் அப்படியே வந்துடும்.
ஈஸியாக இருந்ததுனால மெமரி பேஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கடைசியில் எடுத்து போடுவேன். அண்ட் தென் அதை போட்டுட்டு அந்த கட் ஆஃப் அந்த இயரில் வந்த கட் ஆஃப் இன்கேஸ் லாஸ்ட் இயர் எஸ்பிஐ ஜேஏ வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை வித்தவுட் சிஏ கட் ஆஃப் நம்மளால கட் ஆஃப் கிட்ட வர முடியுதா, வர முடிஞ்சதுல தாராளமாக இந்த அளவு கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட்டாக வச்சு நான் பண்ணேன் சார். ஸோ அது ஒர்க் ஆயிடுச்சு. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் அது அஃபேர்ஸ் ஸ்டோரில் வந்து படித்தேன் சார். அஃபேர்ஸ் ஸ்டோரில் வந்து டெய்லி எழுதி வச்சு படிப்பேன், எழுதி வைப்பேன். தென் நெக்ஸ்ட் டே வந்துடும் ஒரு நாள் காலையில் எழுதி வச்சுன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுதிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு எடுத்து குவிஸ் போடுவேன் சார். நாலேஜ் ஆப்பில் எந்தெந்த ஆப் கிடைக்குதோ எல்லாத்துலேயுமே குவிஸ் போட்டு பார்ப்பேன். தென் வீக்லியோட முடிஞ்சுன்னா சாட்டர்டே வரைக்கும் ஓகே, சண்டே அன்னைக்கு உட்காந்து அந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுவேன். ரிவிஷன் பண்ணிட்டு அந்த வீக்லி குவிஸ் போட்டு பார்ப்பேன் நெக்ஸ்ட் டே, அதாவது மண்டே அன்னைக்கு. இது எப்படி, இது வந்து வீக்லிக்கு மந்த்லி வருமா, அந்த மந்த் ஃபுல்லாகவே திருப்பி ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுவேன். எழுதி வச்சு படிக்கும் போது எனக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆச்சு. இன்கேஸ் ஒரு சில கொஸ்டின்லாம் நான் ரிவைஸ் பண்ணாமல் போயுமே எனக்கு எக்ஸாம்ல ஞாபகம் வருது சார் எழுதி வச்சு படிக்கும் போது. ஸோ அது நோட் போடும்போது எனக்கு ஈஸியாக இருக்கு. ரிவைஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஆப்ல நான் டைரெக்டாக படிச்சு எனக்கு பெருசா ஒரு வித்தியாசம் தெரியுது. எடுத்து போடுவேன் மார்க் வந்து மார்க் தான் சார் மேக்ஸிமம் நான் பண்ணேன். தனியாக சோர்சஸ்லேருந்து எடுத்ததுன்றது ரொம்ப கம்மி. மார்க் போட்டு அதில் மார்க் போடுறதுலேயே எல்லா கொஸ்டினுமே கிடச்சிருது. போட்டு பார்ப்பேன் அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ போட முடியுதுன்றது ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்பேன். தென் அனலைஸ் பண்ணும்போது ரிமைனிங் எந்தெந்த கொஸ்டின்லாம் விட்டணும் எந்தெந்த கொஸ்டின்லாம் தப்பாச்சோ அதெல்லாம் திருப்பி போட்டு பார்ப்பேன். ஸோ இதை பண்ணவே எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. ஸோ தனியாக எதுவும் மெயின்ஸுக்கு நான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணேன். சிஏ மட்டும் டெடிக்கேட்டடாக தனியாக பண்ணேன் சார். மிச்ச எல்லாத்துக்கும் மூணுத்துக்கும் அந்த மார்க் தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. அதனால எனக்கு தெரிஞ்சதுதான் நான் உங்களுக்கு அவங்களுக்கு சொல்ல முடியும். லைக் மற்ற எந்த மூணு செக்ஷனு ரீசனிங் ஆர்டி இங்கிலீஷ் மூணு செக்ஷனுக்குமே இது ப்ரிலிம்ஸுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணமோ அதை விட டஃபர் குவஸ்டின்ஸை மெயின்ஸுக்கு எடுத்து போட்டு பார்த்தாலே போதும். அதாவது அதுக்கு மேலே நம்மளால ஃபுல்லாகவும் வாங்கிட முடியாது இந்த மூணு செக்ஷன்லையும். சரி ரெண்டு ரீசனிங் ஆர்டிடியூட்லையும் ஓரளவு தான் ஸ்கோர் பண்ண முடியும், எவ்வளோ தான் பண்ண முடியும். பட் இங்கிலீஷ் வந்து நம்மளால ஸ்கோர் கண்டிப்பாக ஏற்ற முடியும். நான் பர்சனலாக சொல்றது என்னன்னா இங்கிலீஷ் எனக்கு வரலன்னு சொல்லவே நியூஸ் பேப்பர் படிங்க, அது ஒர்க் ஆகும். ஏன்னா நியூஸ் பேப்பர் படித்தா அதில் இங்கிலீஷும் கவர் ஆகிடும், கரண்ட் அஃபேர்ஸோட வேலையும் ரொம்பவே மிச்சமாயிடும். ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கும் உதவும். பிஓ மீன்ஸ் இருந்துச்சுன்னா அது டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்குமே உதவும். ஸோ அது பண்ணலாம். அதுதான் வந்து இங்கிலீஷ் முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். மற்றபடி ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடுக்கு மார்க்ஸ் போதுமே நினைக்கிறேன் என்னோட ஸ்ட்ராட்டஜி. வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாச்சுன்னா நான் அவங்க தான் சொன்னாங்க கிளர்க்கு முடிச்சுட்டுன்னு அதோட நிறுத்தாதான் நெக்ஸ்ட் பிஓ இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க எக்ஸைட்மெண்ட்டை காமிச்சா நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு பிஓ கிளியர் அவர் பிஓ கிளியர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணேன். இது ஹாப்பி தான் பட் பிஓ கிளியர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவேன் சொன்னாங்க. எக்ஸாம் பக்கம் வந்துச்சு அப்போ நான் படிக்கிறேங்கிறது கண்டிப்பாக இது ஒர்க் அவுட்டே ஆகாது. டெய்லியுமே வச்சுட்டு எக்ஸாம் இருக்கோ இல்லையோ அதுதான் அப்படியா டெய்லி ஒரு நாள் ப்ரிலிம்ஸ் ஒரு நாள் மீன்ஸ் இல்லை எப்படி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு ரெகுலராக படிச்சுட்டு இருந்தாலே போதும். 3 to 6 months மோர் தன் எனஃப். நான் அதை பண்ணியிருந்தேன்னா லாஸ்ட் இயரே கிளியர் பண்ணியிருப்பேன். நான் அது வந்து எனக்கு இந்த வருஷம் தான் தெரியும் சார். ஸோ கண்டினியூஸாக அந்த கன்சிஸ்டன்சியாக படித்தாலே ஒரு 3 to 6 months கன்சிஸ்டன்சியாக படித்தாலே நான் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்ல, நம்ம ஒரு வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ், வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.